பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து பெரிய பாறாங்கல் வந்து வயலில் இருக்குது, அதை பாருங்கள். இதோட இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பல் கல்லை எடுத்துட்டாங்க இதுலேருந்து வயலில் இருந்து, இந்த பாறை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்படி எடுக்க முடியுதா, அப்படி வெடி போட்டு தான் எடுப்பாங்க, இல்லாட்டி நாட்டு வெடி அது மேலே யூஸ் பண்ணி நட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இதில் ஏடிஎம்ல எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுப்பாங்க, அப்படி நட்டி நாட்டு வெடி எதுவுமே யூஸ் பண்ணி எடுப்பாங்க. முதல்ல இதில் வந்து சுற்றி இருக்கிற மணல்லாம் முதல்ல எடுக்கிறாங்க, எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி தான் இந்த இடத்துல இப்போ நம்ம காமிக்கிற லொக்கேஷன் காமிக்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய கல் இருந்தது, அதுதான் இது பெரிய பாறை இதில் இருந்தது. இதெல்லாம் ஓல்டு கல்ச்சர் அப்படியே இருந்துருக்குது, பழக்கம் அப்படியே இருந்திருக்கு. பாறம் வயல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போடும்போது உழவு ஓட்டும்போது கலப்பையில் மாட்டுறதுனால இப்போ எடுக்கிறோம். எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் ஆழம் போகுது, இன்னும் எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குன்னு தெரியல. அந்த பாறை இருக்கு, பாறை இந்த பாறையெல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீடு கட்டுறதுக்கு அதில் பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லா வலுவாக இருந்தது. கீழ் போவாங்க, இதுமாதிரி கீழ் போட்டோம்னா பாறை வந்து கிராக் ஆகும், அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இருக்கதே பெரிய பாறையா இருக்கு, இதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் எவ்வளவு எடுக்கிறாங்க. நான் அந்த சைடு போய் கேமரா காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த பக்கத்துல லொகேஷன்ல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்க ட்ரை பண்ணுறாரு வரும், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வயல் ஓட்டலான்னு இதில் யூஸ் பண்ணும்போது கலப்பை போடும்போது கலப்பையே உடஞ்சி போச்சு கொடுத்துருவ, இப்போ ரெண்டாவது தான் போட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாறை. கீரல் போட்டுமே அது வீடுகளில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி ஒரு சைடு உடச்சிருக்காரு, ஒரு போஷனை உடச்சிட்டா இருப்பேன் எப்படியோ. இது ஒரு பாறை, இதெல்லாம் அப்பயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டியே இருந்திருக்கு வில்லேஜ் சைடில். இவ்வளோ பெரிய பாறை, இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கு. இப்போ இருக்கிற பாறை அளவுக்கு ஸ்ட்ராங்கு, இதை வச்சு தான் நம்ம நல்லா டிசைன்லாம் பண்ணுறாங்க நிறையா. இவ்வளோ பெரிய கல் எடுத்தாச்சு, நிறையா இருக்குது. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் எடுக்க வருதுன்னு. உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் நான் மண்ணை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ பெரிய பாறையை இப்போ தான் மண்ணெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு இப்போ இவ்வளோ பெருசு கட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது. இவ்வளோ பெரிய பாறையை தான் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆனது எடுக்கிறதுக்கு, கால் மணி நேரம் ஆனது இந்த பாறையை எடுக்கிறதுக்கு. இப்போ புகையெல்லாம் வருது பாறையோட புகை. அது இது எப்படி தூக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுறாங்க பாருங்க, இப்போ ஜேசிபியை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பாறை இது, இன்னும் அடியில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அது இருக்க
இருக்கிறதுலே பெரிய பறவை தான். எடுத்து போட்டதுல கிட்டத்தட்ட இதுலயே எடுத்ததுலயே ஒரு 10-15 பறவை எடுத்தாச்சு. அதுலதான் பெரிய பறவை இந்த இடத்துக்குள்ளேயே. இன்னும் இந்த இடம் சுத்தி ஃபுல்லா இவ்வளவு எல்லாத்தையும் எடுத்தவங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியல. இதுல பெரிய பறையில ஒரு பீஸ் வந்து தள்ளிட்டாங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றாங்க. ஆனா பெருசா தூக்க முடியல. முன்னாடி ஆனா தூக்க முடியல. அது பாருங்க எவ்வளவு பெரிய பறை அது. இந்த பறையால நம்ம வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போட்டோம்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்படியே அப்படியே யாரும் போட மாட்டாங்க. இது கொஞ்சம் என்ன நல்லா ஷேப் பண்ணி தான் பண்ணும். ட்ரை பண்றாரு இது பாருங்க. கரெக்ட் புல்லிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எடுத்தாச்சு. 90% எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். காத்தும் ஓவரா இருக்கு. என்னோட செல்போனே வந்து கீழே விழுகிற அளவுக்கு காத்து அடிக்குது. பாருங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிங் பவர் கொடுத்து கொடுத்து இன்ச் பை இன்ச்சாக நகர்த்துறாரு. இந்த மாதிரி பறையெல்லாம் மோஸ்ட்லி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி எடுக்கிறது நிறையா இப்போ அந்த பெங்களூர் சேலம் பெங்களூர் ஹைவேஸ்லாம் நிறையா இந்த மாதிரி பறையெல்லாம் குழஞ்சிதான் போட்டிருக்காங்க. அப்போலாம் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே பாருங்க. ரோடு நிறையா இது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் அது போடுறது. பறையில் ரொம்ப வலுவான இது சிமெண்ட் ஜெல்லி இதுலேருந்து தான் வருது. இதுவே ஜெல்லியே இன்னும் 2 ஜேசிபி வச்சிருந்தா கூட கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு சைடு கொஞ்சம் தள்ளுறதுக்கு குட்டி பாறையா இருக்கு. கடைசியில கடைசியில பார்த்தா இவ்வளவு பெரிய பாறையா இருக்குது. எடுக்க எடுக்க பெருசு பெருசா வந்துகிட்டே இருக்கு பாறை. அங்க மேலாக இருக்க குட்டிகள்லாம் நினைச்சா கடைசியில பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு பாறை. ஜேசிபி பவர்ஃபுல் தான் சொல்லலாம் கண்டிப்பா. இதுலேயே வந்து வெடி வச்சு வெடிக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வெடி வச்சுட்டாங்கன்னா இது மாதிரி செதற செதிரே தான் இது மாதிரி வெடிச்சு போயிடும். அது மாதிரி தூள் தூளாக வந்துடும். இல்லை பொலந்துரும் பாலை. அதனால ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நிறையா ட்ரை பண்ணி எடுத்துட்டாரு. இப்போ ஆரம்பித்து வேலை ஆரம்பித்து இப்போ 1 hour கிட்டக்க ஆயிருக்கும். அது இப்படிதான் நிக்குது. இப்ப நினைக்கிறேன் ஜேசிபிய ஃப்ரண்ட்ல அடியே ஏறி இறங்குது. அந்த சைட் பாருங்க. ரைட் சைடு காமிக்கிற இடத்த பாருங்க. மாட்டிக்க போட்டு பவர் இருக்கு. டார்க்குங்கிறது அதிகம் தான் ஜேசிபி. இப்போ பாருங்க எப்படியே ஒரு விதமாக வெற்றிகரமாக ஏற்றிட்டாங்க. மேலே லேண்டு கொண்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே சுற்றி கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே ஒரு 1.5 hours மேலே போராடி எப்படியே எடுத்துட்டாங்க அந்த கண்ணை. நான் எல்லாடி வெடி வச்சு எடுக்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் எப்படியே எடுத்துட்டார் அவர். இந்த 2 ஜேசிபி கொண்டு வந்தோம்னா 2 சைடு தூக்கிறதுக்கு இந்த ஈஸியாக இருக்கும். டைம் சீக்கிரம் ஆகிருக்கும். இந்த பாருங்க இப்போ இதெல்லாம் இங்கேருந்தான் எடுத்தது இந்த பாறை எல்லாமே. ஜாக்கி மாதிரி இருக்கு. ஜேசிபிக்கு தான் ஜாக்கி. ஜேசிபி மட்டும் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் இருந்தாலும் ஏறும். அந்த அளவுக்கு அதுக்கு உள்ள திறமை இருக்கு. தள்ளிட்டார் எப்படியோ ஒரு விதமாக தள்ளியாச்சு அந்த பாறையை. நம்ம
இவ்வளோ பெரிய பாறை குறைஞ்சது இது எத்தனை டன் இருக்குன்னு தெரியல, டன் கணக்கு தான் வரும்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னா ஒரு டன் குறையாமையாவது வரும்னு நினைக்கிறேன். ஒரு பறைய பேஸ்மெண்ட்டுக்கு போடலாம், 10x10 ரூமில் பாதி போடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ எடுத்த பறை எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக ஷேர் பண்ணோம்னா ஒரு ரூம் கட்டிக்கலாம், ரூமுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு சூப்பராக இருந்தது, எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது, இதில் வேஸ்டேஜும் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற புல்லுலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் இதுவுமே மாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், எதுவுமே வேஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், ஜேசிபியா பாறையா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு காமிச்சிருக்கேன், பார்த்தீங்க நீங்களே. இந்த பாறையை அவர் எடுத்துருவார் எப்படியாவது, மணல் பாறையில் எடுக்கிற மாதிரி இருக்குது, இது லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டில் இவ்வளோ பெரிய பாறை இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன் மணல் தருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். இந்த கொரோனா பீரியடில் சரி எங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ எடுத்தாச்சு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான், அக்ரிகல்ச்சர் இனிமேல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.